வணக்கம். உடலுறவின் போது காமனாக ஆண்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் இதில் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு 2 நிமிடங்களில் விந்து வந்துடுது, அதோட செக்ஸை நிறுத்திடுறாங்க. இது பெண்ணுக்கு போதுமானதாக இருக்காது. விந்து வர்றது ஆணுக்கு திருப்தியாக தான் இருக்கும். சீக்கிரம் விந்து வந்தாலும் லேட்டாக வந்தாலும் ஆணுக்கு ஒன்று தான், அவர் உச்சகட்டம் அடைஞ்சிடறாரு. இப்போ பாதிக்கப்படுவது வந்து அந்த பெண் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல செக்ஸ் முடிஞ்ச உடனே செக்ஸை நிறுத்தாமல் ஒரு பெண்ணை தூண்டி உச்சகட்டம் வர்ற வரைக்கும் நீங்கள் தூண்டி நிறுத்திட்டீங்கன்னா இதில் பிரச்சனையே கிடையாது. விந்து வந்தவுடனே நீங்கள் செக்ஸை நிறுத்தினீங்கன்னா தான் ஒரு பெண்ணுக்கு வந்து திருப்தி இல்லாத ஒரு உறவாக அது இருக்கக்கூடும், நம்பர் ஒன். அல்லது இதில் சிக்கல் இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, அதுக்கப்புறம் ஆர்வம் இல்லை, எனக்கு விந்து வந்த பிறகு ஆர்வம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு முன்பு நீங்கள் உங்கள் மனைவியை தூண்டி அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டிட்டு அதற்கப்புறம் நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடுங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அவங்க உச்சகட்டம் அடைஞ்சிடுறாங்க, அதற்கு மேலே எவ்வளவு நிமிடங்கள் நீங்கள் செக்ஸ் பண்ணாலும் அது ஒரு போனஸ் மாதிரி. உங்களுக்கும் உச்சகட்டம் வந்துடும், அவங்களுக்கும் உச்சகட்டம் ஏற்கனவே வந்துருச்சு, ரெண்டு பேரும் திருப்தியாக இருப்பீங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் உச்சகட்டம் வரும் அப்படின்றதெல்லாம் சாத்தியமே இல்லை. சில நேரங்களில் அப்படி இயல்பாக வரலாம், பெரும்பாலான நேரங்களில் அப்படி சாத்தியம் இருக்காது. அதனால் அதை எய்ம் பண்ண வேண்டியதில்லை. ரெண்டு பேரும் உச்சகட்டம் அடைந்த பிறகு செக்ஸை நிறுத்துவது என்பது சாத்தியம், ஒவ்வொரு முறையும் சாத்தியம், அதை நீங்கள் செய்யணும். ஸோ ஆண்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு வந்து அவங்களுக்கு விந்து வந்தவுடனே செக்ஸை முற்றிலுமாக நிறுத்திட்டு அந்த பக்கம் புரண்டு படுக்கிறது. ஆண்களுக்கு வந்து பல்பு மாதிரி சுவிட்ச் ஆன் பண்ணவுடனே டக்குன்னு எரியும், சுவிட்ச் ஆஃப் பண்ணவுடனே டக்குன்னு ஆஃப் ஆகிடும். பெண்கள் வந்து செக்ஸில் அயன் பாக்ஸ் மாதிரி மெதுவாக சூடேறும். சூடேறின பிறகு சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பெண்கள் வந்து செக்ஸில் ஈடுபட்ட பிறகும் அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் நீங்கள் தூண்டணும். ஸோ ஃபோர் ப்ளே, ப்ளே ஆஃப்டர் ப்ளே, முடிஞ்ச பிறகும் கூட முத்தம் கொடுக்கறது, கடல் பண்ணுறது போன்ற சில விஷயங்களை நீங்கள் தொடர்வது நல்லது. வணக்கம்.